அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 14-21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதினரும்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் நிறைந்துள்ளது. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பாள் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர்
அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 12வது பிரிவு வார்த்தைகள் 49 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகிலே தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைமேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகிலே அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கின்றீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது முதல் ஒரு வீட்டில் இருக்கின்ற ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன்னுடைய மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.